ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு கதை நேரம் நம்ம பகுதியில் நாம் பார்க்க இருக்கிற கதையோட தலைப்பு ரூபாய் நோட்டு. ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் குமார் என்னும் சிறுவன் படித்து வந்தான். ஒரு நாள் குமார் சோகமாக இருப்பதைக் கண்ட ஆசிரியர் அவனிடம் காரணம் கேட்டார். அதற்கு பதிலளித்த குமார் தான் ஒரு தவறு செய்து விட்டதாகவும் அந்த தவறை காரணமாக காட்டி அவனுடைய நண்பர்கள் அவனை வெறுத்து ஒதுக்கியதாகவும் கூறினான். செய்த தவறை உணர்ந்த குமார் தன் நண்பர்களை எண்ணி இயங்குவதை அறிந்து கொண்ட ஆசிரியர் குமாருக்கு உதவி செய்ய நினைத்தார். அடுத்த நாள் வகுப்பிற்கு சென்ற ஆசிரியர் ஒரு 50 ரூபாய் நோட்டை கையில் வைத்து, இது யாருக்கு வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்டார். துள்ளி எழுந்த மாணவர்கள் அனைவர் கையிலும் உயர்த்தினர். மாணவர்களின் செய்கையை பார்த்த ஆசிரியர் அந்த நோட்டை கைகளால் கசக்கி, இப்போது இந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது மாணவர்கள் கைகளை தூக்கியவாறே நின்று கொண்டிருந்தனர். இம்முறை ரூபாய் நோட்டினை காலில் மிதிக்க ஆசிரியர் மாணவர்களிடம் அதே கேள்வியை கேட்டார். இப்பொழுது இந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேணும் என்று மாணவர்களும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வகுப்பிலிருந்த அனைவருக்கும் அந்த 50 ரூபாய் நோட்டு வேண்டும் என்பது போல கையை இறக்காமல் நின்றிருந்தனர். கையில் ரூபாய் நோட்டை எடுத்த ஆசிரியர், இந்த 50 ரூபாய் நோட்டு அழுக்காக இருந்தாலும் சரி, கசங்கி இருந்தாலும் சரி, அதன் மதிப்பு குறைவதில்லை. அதே போல்தான் சில நேரங்களில் நாம் தெரியாமல் செய்யும் தவறுகள் நம் மதிப்பை குறைத்து விட்டது. ஒரு மனிதன் தவறு செய்வது இயல்பு. அவன்தான் செய்த தவறை உணர்ந்து விட்டாலே அவன் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த வகுப்பில் படிக்கும் குமார் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு தவறை செய்துவிட்டான். அந்த தவறு ரூபாய் நோட்டின் மேல் பட்டிருக்கும் அழுக்கை போன்றது. இதனால் குமாரின் மதிப்பு எப்போதும் குறையாது. எனவே தெரியாமல் செய்த தவறுக்காக குமாரை ஒதுக்காமல் அவனுடன் சேர்ந்து பழகுங்கள் என ஆசிரியர் கூறினார். ஆசிரியர் கூறியதை கதையில் இருந்த உண்மையை உணர்ந்த சக மாணவர்கள் குமாரிடம் மன்னிப்பு கேட்டு அவனை தங்களுடன் சேர்த்து கொண்டனர். வியூவர்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன அப்படின்னா, நம்ம என்றைக்கும் தவறு செய்யாமல் இருக்கணும். தவறு செஞ்சோன்னா நமக்கு சில சமயங்களில் இதே மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்மளை வெறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிறதுக்கு அவங்களோட தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட நீதி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.